அரை சவைக் ஸ்டாப்னா டில் த கோல் இஸ் ரீச்டு. இது விவேகானந்தர் சொன்னது. எழுமின் விழுமின் செயல்படுமின் வெற்றி கிட்டும் வரை போராடுமின் அதற்காக உழைமின் அப்படிங்கிறது விவேகானந்தருடைய வார்த்தை. ஸோ நம்முடைய எல்லா யங்ஸ்டர்ஸ்னுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னாக்கா ஜாப் தான். ஜாப் போகிறதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு நியூ ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ட்ராபேக் இருக்குது ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எதை ப்ரிப்பேர் பண்ண மறந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதே போல் ஜாப் தேடக்கூடிய நிறைய இளைஞர்கள் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, சார் இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் சொல்கிறாங்க, ரயில்வே எக்ஸாம் சொல்கிறாங்க, டிஎன்பிசின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தலையே சுற்றுது, இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கா, இதெல்லாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை தர விதமாக மத்திய அரசு மத்திய அமைச்சரவை ஒப்புதலோட ஒரு புதிய ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஆர்ஏ அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்றும் இனியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பெரிய விஷயத்தை உங்களுக்காக கட் ஷாட் பண்ணி எளிமையாக புரியற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தாவே நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை நம்ம மூணு பார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்ஆர்ஏன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது அது வந்து எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ட்டில் பார்க்க போகிறோம். மூணாவது பார்ட்டில் இதில் என்னெல்லாம் உள்குத்து வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் முழுசாக பாருங்கள். August 19 மத்திய அமைச்சரை ஒப்புதல் வழங்கிய நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய தேசிய பணியாளர் தேர்வு முகமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாகவே எல்லா யங்ஸ்டர்ஸுமே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதி தான் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ஜாப்புக்கு. அதே போல் ரயில்வே துறையில் போகணும்னு சொன்னாக்கா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியிருக்கும். பேங்கிங் அப்படின்னு சொன்னாக்கா ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியிருக்கும். இந்த மூணு எக்ஸாமினேஷனுக்கும் ஒரே எக்ஸாமாக நடத்தக்கூடிய ப்ரிலிம்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வழியாக செய்ய போகிறாங்க. நான் சொன்ன மூணு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே அண்டு பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்கு மூணுக்கும் கம்பைன் பண்ணி ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லி கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணி அந்தந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் இண்டிவிஜுவலாக நடத்திக்குவாங்க. இதுதான் அதனுடைய சிஸ்டம். இதை வந்து 2021 அமல்படுத்த போகிறாங்க. ஒரு எக்ஸாமை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 3 வருஷம் நீங்கள் எதில் வேணாலும் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வேலிடிட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி வரும், அதுக்கான மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன, இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அடுத்த பார்ட்டில். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு மட்டும்தான் எக்ஸாம் பொருந்தும். ஸோ முக்கியமானது என்னென்னா இவங்களுக்கு ஒரு காமன் வெப்சைட் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா 10th level, அடுத்தது இன்னொரு எக்ஸாமினேஷன் +2 level, இன்னொரு எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல், நீங்கள் எது வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த 3 இயர்ஸ் அந்த வேலிடிட்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுடைய மெயின் எக்ஸாமினேஷன் வேணாலும் எழுதலாம். இந்தியா முழுக்க இந்த தேர்வு எழுதக்கூடியவங்க ஒவ்வொரு தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 கோடி பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த 3 கோடி பேர் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டாக அப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு ஒரே அப்ளிகேஷன், ஒரே காமன் வெப்சைட், ஒரே எக்ஸாம், இதுதான் அவங்க சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் சிஸ்டத்துப்படி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா 117 மாவட்டங்களில் வந்து அந்த தேர்வு கட்டமைப்புகளை உருவாக்கிடுவாங்க முதல்ல. ஸோ அது வழியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தேர்வு மையம் இருக்கிற மாதிரி அவங்க அதை செலக்ட் பண்ணி, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லேயுமே தேர்வு நடக்கும், தேர்வு மையங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். 1517 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. செயலர் அந்தஸ்து, செக்ரட்டரி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும், அதே போல் நிதி அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், அதே போல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு மெம்பர், ரயில்வேயில் ஒரு மெம்பர், அதே போல் பேங்கிங் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஒரு மெம்பர், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது டெக்னிக்கல் தேர்வுக்கு பொருந்தாது. இப்போ டெக்னிக்கலில் நடத்தக்கூடிய எந்த எக்ஸாமினேஷனுக்கும் இது பொருந்தாது. நான் டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் பொருந்தும். காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடியது அதை தான் வந்து அவங்க நடத்துகிறாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு. சில எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிமினரின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமினேஷன்லேயே ரெக்ரூட்மெண்ட்டை முடிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அதே போல் சிஆர்பிஎஃப், இது போன்ற இந்த எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் லெவல்லையே முடிச்சுட்டு அதிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து அவங்க ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலுக்கான எக்ஸாமினேஷன் நடத்தி அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இது ஒரு சிஸ்டம்.
அதுக்கு அடுத்தாற் போல் குரூப் பி குரூப் சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னாக்கா அந்த மெயின் எக்ஸாமினேஷன் லெவலுக்கு அவங்க கொண்டு போவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. இந்த எக்ஸாமினேஷனை எத்தனை முறை வேணுமானாலும் எழுதலாம், ஆனால் ஓபிசி அப்படின்னு சொன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். எஸ்சிஎஸ்டின்னு சொன்னாக்கா 38 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சிஸ்டம் கொடுப்பாங்க. ஏன்னா ஏஜ் லிமிட் கட்டாயம் இதுக்கு இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்னாவே ஏஜ் லிமிட் கட்டாயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்லக்கூடியது அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு செல்லாது. புதுசாக ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். 3 ஆண்டுகளுக்கு இது செல்லும் அப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்கள் எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்கள் எதில் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் வந்து வேலிடிட்டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னாக்கா யூபிசினா என்ன சார், டிஎன்பிசினா என்ன, இப்போ என்ஆர்ஏ நடத்தக்கூடிய எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடினுடைய அரசு பணியாளர் தேர்வுக்கு தனிப்பட்ட அமைப்பு. அது யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடியது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அந்த தேர்வுகளுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் இந்த என்ஆர்ஏன்னு சொல்லக்கூடியது. அதனால் இதுக்கு அதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது செப்பரேட் ஏஜென்சி. இது வந்து ஒன்லி ஃபார் குரூப் பி அண்டு குரூப் சியினுடைய ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் தான் வந்து இது நடக்கும். பார்க்க வேண்டியது டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றது. இப்போ எதிர்காலத்தில் இப்போ அவங்க எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்கனாக்கா 12 லாங்குவேஜ்லேயும் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ் மீடியத்தில் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய டிராபேக்காக அமையும். ஏன்னா இது இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் 2 வருஷம் கழிச்சு ஒரு 1 இயர் கழிச்சு கூட தமிழ் மீடியத்தை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தள்ளி போடலாம். ஸோ அதனால் இந்த காலதாமதத்தில் நம்முடைய தமிழ் மீடியத்தில் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனை தவிர்த்துருவாங்களோ அல்லது தள்ளி போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு முதல் சந்தேகம், டிமெரிட்ஸ்னு நம்ம சொல்லலாம். எதிர்காலத்தில் மத்திய அரசு பணிக்கும் மாநில அரசு பணிக்கும் பொதுத்துறை பணிக்கும் தனியார் துறை பணிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கூட நீங்கள் இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க, ப்ரிலிமினரிக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்னொரு டிமெரிட். இப்போ ப்ரிலிமினரி மட்டும் இந்த என்ஆர்ஏ வழியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷன் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்திக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே இருந்த பழைய மெத்தடு தான். ஸோ அதனால் என்ன கால விரயம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மெயின் எக்ஸாமினேஷன் அவங்கவுங்க நடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, அந்தந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கட்டாயம் வரும். இன்னொரு மேஜரான டிராபேக் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களுக்கு ரீசனிங்கோ அல்லது ஆப்டிடியூடோ நீங்கள் வந்து ஆர் யூ ஃபெமிலியர்? ஸோ இதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னாக்கா இந்த ப்ராப்ளம் கிடையாது. அரித்மெட்டிக்கோ அல்லது ரீசனிங்கோ கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொன்னாவே ரீசனிங் அண்டு அரித்மெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்லேருந்து கட்டாயம் கேள்வி வரும். அடுத்ததாக வேணால் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கலாமே ஒழிய மேஜராக இந்த பார்ட் வைப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் தயாராக அப்படிங்கிறது உங்களை நீங்கள் கேட்டுக்கிற அடுத்த கொஸ்டின் இது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மெரிட்ஸோ அல்லது டிமெரிட்ஸோ இது எவ்வளோ இருந்தாலும் சரி, இப்போ என்ஆர்ஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தயாராகணும். 2021க்குள்ளார இந்த எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். அதுக்கான முழுமையான என்ன 100% என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ எந்த விதத்துலேயும் நிச்சயமாக நான் செய்வேன். இதுக்கு சம்பந்தமாக உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்கலாம். வர சனிக்கிழமை அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மாலை வந்து 5 to 6:30 அன்னைக்கு லைவ் ப்ரோக்ராம். நம்ம போன வாரம் பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து நீங்கள் சேட் பண்ணிங்க. ஸோ அதே போல் இதுக்கும் நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். தாராளமாக வந்து சனிக்கிழமை 5 to 6:30 தயாராக இருங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன அதே மெத்தடு தான், வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஸை என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் இமீடியட்டாக அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா நான் சனிக்கிழமை வந்து ரிலே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதையும் வந்து ஒரு வீடியோவை வந்து செப்பரேட்டாக போடுவேன். உங்களோட டவுட்ஸை ஷார்ட்டாக வந்து 30 செகண்ட்ஸில் வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நிறைய விஷயங்களை நான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக புரியும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.